ஒவ்வொரு விஷயமும் முக்கியம், புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா போட்டலாம். இப்ப இது ஒரு வேவ், இந்த ரெக்கார்ட் ஆகுது. இப்ப லைட் சரி ரைட் அனுப்பிடலாம். இப்ப இந்த டைரக்ஷன்ல லைட் போகுது அப்படின்னா ஒளி பரவக்கூடிய திசை இந்த டைரக்ஷன்ல போகுது. அந்த ஒளி என்ன ஆகும்னா மேலே இங்கேயும் இப்படி இப்படி தான் ரெக்கார்ட் ஆகும் நமக்கு. பார்த்தோமா அதை, இதில் இந்த மேல் போனச்சு இல்லையா மேலே, அதுக்கு பேர் அகடு. பார்த்தோமே பார்க்கலையா? ஆ இல்லை, இந்த என்ன ஒரு இது செய்ய தெரியுமாமா அப்படின்னு கேட்பாங்க. அது தெரியாது, அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி பழைய கதை வருங்க. சரி சரி, இது வந்து முகடு, முகடு இது அகடு. ட்ரக்கு சாரி க்ரஸ்ட்டு ட்ரக்கு. ஒளி இந்த திசையில் பரவுது, ஆற்றல் எல்லாமே பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும், அலையாக தான் ரெக்கார்ட் ஆகும். இதுக்கு இதுக்கு நடுவில் எடுத்தோம்னா என்னது, இதான் ஒரு அலை. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு ரிட்டன் இங்கே வந்து முடியும், அதே இடத்துல வந்து நிற்கணும். அதுக்கு பேர் தான் அது ஒரு அலை. அந்த ஒரு அலை எவ்வளோ லென்த் இருக்குது, அதாவது வேவ், இதோட லென்த் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? அலை நீளத்துக்கு எஸ்ஐ அலகு மீட்டர் தான், லென்த்து தானே இது, மீட்டர். எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்தா அதானது அலை நீளம். எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலை எவ்வளோ லென்த்து, அலை நீளம் அது அல்லது இது எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டு அல்லது இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு போட்டால் அதுக்கு பேர் என்னது, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். வீச்சு என்னது, வீச்சு ஆம்ப்ளிடியூட். எஃப்எம் எல்லாம் இதிலிருந்து வராதான். ஏஎம் எது, ஏஎம் ஆன்டி மெரிடியன், அந்த ஏஎம் இல்லை, டைமில் வரதில்லை. ஆம்ப்ளிடியூட் மாடியூல், இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா பேச்சு, ரேடியோவில் இது யூஸ் பண்ணுவாங்க, அகில இந்திய வானொலி. இப்போ கூட அது அம்மா இறந்துச்சுன்னு வந்தது பாருங்க, அது ரேடியோ பழசலாம். நிறைய விஷயம் சாதாரண விஷயந்தான், அது பெருசு பண்ணி உங்களை பயமுறுத்தி வச்சுருக்கானுங்க. ஜாலியாக கவனிங்க, கதை மாதிரி கவனிங்க, போய் இதுக்கெல்லாம் என்னென்ன எடுத்து பாருங்கள். வந்து உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கீங்க, ரிவிஷன் பண்ணுங்கணும். ரேடியோ அது வந்து ஏஎம்ல இருக்கும். ஏஎம்னா என்ன சார்? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த ரேடியோ இப்போ தான் சேட்டலைட்லாம், அப்போ சேட்டலைட்லாம் கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடியே ரேடியோலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இது தர சரியா, கடல் மட்டம், பூமி மேலே கடல் மட்டம், எல்லா சப்ஜெக்டோட லிங்க்கு. அதுதான் அவங்க, உங்களை எல்லா சப்ஜெக்ட் தெரியும் உங்களுக்கு, பிரித்து பிரித்து வச்சு அங்கே ஒரு பிரேக் உருவாக்கிட்டான் யோசிக்க விடாமல். அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு கேள்வி ஒரு ஆன்சர், அதோட சிந்தனை திறனே இல்லாமல் பண்ணிட்டானுங்க. சி சர்ஃபேஸ் அதனால் அதை உடச்சிட்டு கதை மாதிரி வெளியில் வாங்க. ஒரு சிலர் வந்துட்டீங்க, ஒரு சிலர் வரணும். இதில் இருந்து கடல் மட்டத்தில் என்ன இருக்குது, 30,000 கிலோமீட்டருக்கு என்ன இருக்குது, ஆ வளிமண்டலம், அட்மாஸ்பியர், கேஸ் ஃபார்மில் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அப் டு 30,000 கிலோமீட்டர் வரைக்கும். அதை பற்றி பார்ப்போம் ஜியாகிரஃபியில். வளிமண்டலம், அட்மாஸ்பியர் அப்படின்னா என்ன, பூமி மேலே கேஸ் மெட்டீரியல் போர்வு மாதிரி போத்திருக்கு, அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, கடல் மட்டத்திலேருந்து சீ சர்ஃபேஸ்லேருந்து அப் டு 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது, அதுக்கு மேலேயும் போகுதுன்றாங்க. கேஸ்
பூமியோட ஈர்ப்புனால அங்க இருக்கபடி. சரியா? இது பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல டென்சிட்டி அதிகமா இருக்கும். கடல் மட்டத்துல எப்படி இருக்கும்? டென்சிட்டி அதிகம். மேலே போக போக டென்சிட்டி குறையும். மேலே போக போக ஆல்டிடியூட் அப்படின்னா உயரம், கடல் மட்டத்திலேருந்து உயரம் அளப்பாங்க. ஏன் கடல் மட்டத்திலேருந்து உயரம் போட்டிருக்காங்க? எங்கெங்கெல்லாம் கடல் மட்டத்தோட உயரத்தை கடல் மட்டத்திலேருந்து அந்த இடம் உயரம் இவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்க. எங்க? ஏற்காட்டில் ஹில் ஸ்டேஷன்லாம் போட்டிருப்பாங்க, ரயில்வே ட்ராக்ல அங்கங்க போட்டிருப்பாங்க. ஆ, பார்த்துருக்கீங்களா? எம்எஸ்எல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எம்எஸ்எல் அப்படின்னு போட்டு ஒரு 786 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா எம்எஸ்எல்னா என்ன சார்? அபோவ் மீன் சி லெவல், மீனா சராசரி. அபோவ் மீன் சி லெவல். ட்ரெயினில் போகிறப்ப பார்த்துருக்கீங்களா ட்ராக்ல சின்னதாக சைடில் இருக்கும் அந்த மாதிரி, அந்த இடம் கடல் மட்டத்துலேருந்து இவ்வளோ ஹைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன காரணம்னு பின்னாடி பார்ப்போம். சரி, ரைட். அதேமாதிரி உயரமான இடத்துல, ஏன்னா கடல் மட்டத்துலேருந்து மேலே போக போக டெம்பரேச்சர் குறையும். இப்போ இவ்வளோ ஹைட் இருந்தால் அங்கே இவ்வளோ குளிர் இருக்கும்னு உங்களால் சொல்ல முடியும், ஜாகிரஃபியில் பார்த்துருக்கோம். ஜாகிரஃபி நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம கிளாஸில் அங்கே என்ன கிளைமேட் இருக்கும், இந்த மாதம் எப்படி இருக்கும், எல்லாமே பேச முடியும், புரிஞ்சிக்க முடியும். அப்போ இது முடித்த உடனே இப்போ நியூஸ் பார்த்தீங்கன்னா தான் புரியும். சரியா? இது முடித்த உடனே நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் புரியும், மற்றபடி புரியாது. அமெரிக்காக்காரன் யூரோப்பியன்ஸ்லாம் என்ன பண்ணுவான், அடுத்த நாள் ஒரு இடத்துக்கு போகிறான் அப்படின்னாக்கா இதெல்லாம் எடுத்து பார்த்துக்குவான். நாளைக்கு இப்போ ஏற்காட்டுக்கு போகிறோன்னா என்ன மழை வருமா வராதா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவான், அங்கே என்ன கிளைமேட்டு இந்த மாதத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். அதுக்கு தான் ஜாகிரஃபி படிக்கிறது, அதுக்கு தான் டெய்லியும் வானிலை அறிக்கை கொடுக்குறாங்க. நம்ம அதை ஒரு பக்கம் காற்றுல விட்டுருவான், இன்னொரு பக்கம் போய் அங்கே மாட்டிக்குவான். மேற்கு தொடர்ச்சி மலை மழை கொட்டுதுறான்றான், இவனுக்கு இங்கே போய் குறிச்சிட்டு இருக்கானுங்க ஆற்றுல. அங்கே மழை கொட்டினா எங்கே வரும்? இங்கே தான் ஆற்றுல தண்ணி வரும். அதில் மாட்டி நிறைய பேர் செத்தானுங்களா? இப்போ செல்ஃபி எடுக்கிறேன்னு விழுந்து ஒருத்தன் செத்து போயிட்டான் அந்த மாதிரி. ஏன்னா அறிவு இல்லீகலாக இருக்கும். ஒரு காலத்தில் தமிழன் தான் அறிவாளி உலகத்துலேயே. அதை அந்த வடக்கன் சொந்த என்ன பண்ணிட்டானுங்க, சிந்திங்க விடாமல் கெடுத்துக்கிட்டானுங்க, மந்திரத்தையும் சாமியும் சொல்லி. புரியாத ஒரு மொழியில் மந்திரத்தை சொல்லி சாமி பேரை சொல்லி கெடுத்துக்கிட்டானுங்க. சரியா? சரி, ஐட்டா இது போயிட்டு போகுது, வரலாற்றில் பார்ப்போம். இப்போ இதெல்லாம் புரிஞ்சு இது எதுக்கு வாழ்க்கைக்கு புரிஞ்சுக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நல்லா வரும். சரி, ரைட். இப்போ கடல் மட்டத்துலேருந்து மேலே போகப்போ என்ன ஆகும்? அடர்த்தி குறைவு, ஆல்டிடியூட், அடர்த்தி டென்சிட்டி அடர்த்தி குறையும். வளிமண்டலத்தில் இருக்கிறதுலே அடர்த்தி இங்கே இங்கே தான் இருக்கும். கடல் மட்டத்தில் மேலே போகப்போ குறையும். கம்மங்கூழ் இருக்கு இல்லையா, கரைச்சி வைங்க மோர் தண்ணி கிண்ணிலாம். எங்கே அடர்த்தியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா? கீழே அடர்த்தி அதிகமாக இருக்கும், மேலே போகும். அதே கான்செப்ட் தாங்க, எல்லாமே புவியீர்ப்பு விசையினால தான். சரியா? ரைட், ஓகே. அதேமாதிரி மிதத்தல் விதி, மிதத்தல் விதி பார்த்தோமா உங்களுக்கு? ஆ, பார்த்தோமா? டென்சிட்டி கம்மியாக உள்ளது மேலே போயிடும், டென்சிட்டி அதிகமாக உள்ளது அடியில் இருக்கும். இந்த மிதத்தல் விதி கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இந்த ரேடியோ வேவ் இருக்கு இல்லையா, ரேடியோ வேவ் அது ஒரு லைட்டு மாதிரி. லைட்டுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கோ அதே மாதிரி இருக்கும், ஒரு சில கேரக்டர் வித்தியாசப்படும். லைட்டு மாதிரி இந்த ரேடியோ வேவ் இங்கேருந்து அனுப்புவாங்க. ஒளி ஒரு இடத்து ஊடகத்துலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்பொழுது என்னாகும்? டென்சிட்டி வேரியாக இருந்தா ஒளி விலகல் அடையுமா? ஒளி விலகல் அடையும். ஆமாவா? ரெஃப்ராக்ஷன் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? சேம் அதேமாதிரி இங்கேருந்து ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து அனுப்புவாங்க. இப்படி தான் அனுப்புவான், அல்லது இப்படி அனுப்புவோம் கொஞ்சம் கிராஸாக.
அது போக 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 கிராஸ் ஆயிரும், அப்படியே போயிட்டே இருக்கும். போயிட்டு ஒரு ஸ்டேஜில் முழு அக எதிரொலி படி கான்செப்டில் உள்ள ரிட்டர்ன் ஆயிரும். உள்ளே ரிட்டர்ன் ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாக படும். இப்போ இந்த ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நாடு இருக்கோ, யார் யாரெல்லாம் ரேடியோ வச்சுருக்கானோ அவனை கனெக்ட் ஆகும். அங்கேருந்து அனுப்புவான். கீழேருந்து மேலே போக போக டென்சிட்டி என்ன ஆகுது, குறையுதா? பார்த்தோமா, அடர் குறை ஊடகத்தில், சாரி, அடர் மிகு ஊடகத்துலேருந்து அடர் குறை ஊடகத்துக்கு போகும்பொழுது, அதாவது டென்சர் மெட்டீரியல் டு ரேரன் மெட்டீரியல் போகும்பொழுது, ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், அந்த ஆங்கிள் குறைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க என்ன ஆகும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு அக எதிரொலிப்பாய் உள்ளே வந்துடும். ஸோ அந்த கான்செப்டில் என்ன ஆயிடுது, அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து அயனி எடுக்குன்னு பார்த்துருப்போம். அயனி எடுக்கு அப்படின்னு ஜாகிரபியில் பார்ப்போம். ஒரு அஞ்சு லேயராக பிடிப்பாங்க அட்மாஸ்பியரிக் லேயரை. இப்போ கம்மங்கூழ் சொன்னாலும் அடியில் கம்மஞ்சோராக இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், கொஞ்சம் கெட்டியான தயிர் இருக்கும், அப்புறம் மோர் தெளிவான தண்ணி இருக்கும். பிரிக்கலாமா? அதேமாரி பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் அட்மாஸ்பியர் என்ன பண்ணுறாங்க, அஞ்சு லேயராக பிரிக்கிறாங்க. அதில் அயனி அடுக்கில் போயிட்டு அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்ன் வந்து எங்கெங்கெல்லாம் படுதோ, அதனால தான் ஸ்ரீலங்கன் ரேடியோ நமக்கு இங்கே எடுக்கும். நீங்களாம் ரேடியோ கேட்டிருக்க மாட்டீங்க, அப்போலாம் பொழுதுபோக்கே இருக்காது நம்ம ரேடியோ, திருச்சி ரேடியோ இதெல்லாம். அப்போது ரேடியோ இப்படி தான் நம்ம கேட்டோம், சரி? அந்த ரேடியோ வேவர்களையே மாற்றி அனுப்புவாங்க. எப்படி சார் மாற்றி அனுப்புவாங்கன்னா, இப்போ நான் சத்தமாக பேசுகிறேன், கம்மியாக பேசுகிறேன், வேரியேஷன் பண்ணி காமிக்கணும்ல. திடீர்னு மியூசிக் வருது, இந்த காத்தடிக்கிறது, இதோட வேரியேஷன்லாம் காட்டணும்ல. அந்த வேரியேஷன் எதில் காட்டுவாங்கன்னா, ரேடியோவில் ஆகாஷ்வாணி ரேடியோலாம் இருக்குல்ல, அதில் ஆம்பிளிடியூடில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சத்தம் அதிகமாக இருந்தால் ஆம்பிளிடியூடோட லென்த் அதிகமாக இருக்கும், ஹைட்டு. சத்தம் கம்மியாக இருந்தால் ஆம்பிளிடியூட் குறைஞ்சிரும். இப்போ சத்தமாக பேசுகிறேன் அப்படி போய்ட்டு சத்தம் கம்மியாக பேசுகிறேன், இன்னும் சத்தம் கம்மியாக பேசுகிறேன், எதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆம்பிளிடியூட். அதான் ஆம்பிளிடியூட், ஏஎம் ஆம்பிளிடியூட் மாடியூல் ரேடியோவில். இது மேலே போயிட்டு வரும். அதனால் இந்த ஏரியாவில் பட்டுச்சுன்னா ஏற்காட்டுக்கு நமக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லை. தருமபுரி அந்த பக்கம் பட்டாலும் அது வரைக்கும் எடுக்கும், ரேடியோ பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதெல்லாம் எஃப்எம் ஃப்ரீக்குவென்சி மாடியூல். ஃப்ரீக்குவென்சி பார்த்தோம்ல, என்னது ஃப்ரீக்குவென்சி, இந்த பாயிண்ட்டை எத்தனை வேவ் கிராஸ் ஆகுது. சத்தமாக பேசணும்னா ஃப்ரீக்குவென்சி அதிகமாகும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும் வேவ், சத்தமாக பேசுனா வேவ் இப்படி நெருக்கமாக இருக்கும், வேவ் லென்த் குறைஞ்சி ஃப்ரீக்குவென்சி அதிகமாகிடும். சத்தம் கம்மியாக பேசுனா இந்த மாதிரி இருக்கும். புரிஞ்சதா? இதில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்போது எஃப்எம் இது கொஞ்சம் தூரத்துக்கு தான் போகும், நடுவில் இது பாருங்கள், நம்ம சேலம் எஃப்எம் தருமபுரிக்கெலாம் கேட்காது, ஏன்னா நடுவில் மலைகள்லாம் இருக்கு. இப்படி தானே இங்கே பாருங்கள், இது டவரு, டவர்லேருந்து அனுப்புகிறாங்க. இப்போ மலை இங்கே இருக்குது, அப்போ இது வரைக்கும் தான் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் சுற்றும். இப்படி தான் அனுப்ப முடியும். எஃப்எம் கூட எஃப்எம் கூட இங்கே எடுக்கும், அது உயரத்துலேருந்து அனுப்புகிறான். மலைகளுக்கு நடுவில் கேப்பில் எங்கே தெரியுதோ அங்கே மட்டும் நம்ம கேட்கும். சேலம் சிட்டிக்குள்ளே அவ்வளோ எடுக்காது, உயரமான இடத்துல வேணா எடுக்கும், ஏன்னா அது எஃப்எம். ஏஎம் ரேடியோ என்ன பண்ணுது, எல்லா இடத்துக்கும் எடுக்கும், ரேடியோ அனுப்பலாம். திருச்சியிலேருந்து இங்கே கேட்கும், ஏன்னா என்ன பண்ணுது அது, இங்கே போட்டேன், ஆ திருச்சியிலேருந்து போடுது, இங்கே மலை இருக்குது, திருச்சியிலேருந்து அனுப்புகிறோம், மேலே போய் பட்டு இங்கேயும் போடும், இங்கேயும் போடும், இங்கேயும் போடும். மலையை வந்து அதுக்கு தடை கிடையாது ரேடியோவுக்கு, சரியா? இதெல்லாம் சாதாரண விஷயங்கள், எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே சாதாரண விஷயம், நம்மளை பக்கத்தில் நடக்கிறது தான், புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது. ரைட், இப்படி தாங்க ரேடியோலாம் கேட்குது. புரியுதா? அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இதெல்லாம் இப்போ கொஞ்ச காலத்தில் கண்டுபிடிச்சதான் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஸ்பெக்ட்ரம், மின்காந்த அலை, வேவ்னு சொல்லணும். ஸ்பெக்ட்ரம்னா ஒரு பேண்டு, ஒரு இது அனுப்புனாங்கன்னா இது இவ்வளோ எல்லா அலையும் கிடைக்கும் நமக்கு. தேவையானதை நம்ம எங்கே பிடிக்க முடியுதோ அங்கங்கே அதை அதை யூஸ் பண்ணிக்குவோம், அங்கங்கே யூஸ் பண்ணிக்குவோம். மின்காந்த அலைகள்,
ஏன் சார் இந்த பேரு? அந்த மின்சாரம் பாயும் பொழுது இந்த காந்த விசை, காந்தத்தை பத்தி பார்த்தோமா உங்களுக்கு? பார்த்துட்டோமா காந்த மாதாஜில மேக்னெட்டு? நீங்க அந்த காந்த விசை கோடுகள் மாதிரியும் மின்சாரம் பாயும் பொழுது ஏற்படக்கூடிய கோடுகள் மாதிரியும் இது ரெக்கார்ட் ஆகுச்சு, அதனால அந்த பேர் வச்சுட்டாங்க. சரியா? ரைட். மேக்னெட்டை பத்தி பார்த்தோமா இல்லையா? சரி பாபு சொல்லி. ரைட். அந்த எலக்ட்ரிசிட்டி அப்புறம் மேக்னெட் அவங்க அவங்களுக்கு அவங்க அப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது அது அந்த எனர்ஜி பாயும் பொழுது என்ன மாதிரியா கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர்லாம் இவங்கள்ட்ட இருக்கு, மின்காந்த அலைகள். சரியா? ரைட். ஓகே. இந்த மின்காந்த அலைகளில் ஒரு பார்ட்டு தான் நம்ம விசிபிள் ரேஸ். இதை இப்படி லெஃப்ட்லேருந்து எழுதுறாங்க, லெஃப்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க இப்படி எழுதுறாங்க. இங்கே பாருங்க, அவங்களுடைய வேவ் லென்த்து, வேவ் லென்த்தை பொறுத்து ஃப்ரீக்குவென்சி மாறும். வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்குவென்சி என்ன ஆகும் பார்த்தோமா? வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்குவென்சி என்ன ஆகும்? குறையும். வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்குவென்சி குறையும். வேவ் லென்த் குறைய குறைய ஃப்ரீக்குவென்சி என்ன ஆகும்? அதிகமாகும். எத்தனை ரேஸ் இருக்குது? இது எல்லாமே மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதில் லெஃப்ட் எண்டில் இருக்கிறவங்க ரேடியோ வேவ்ஸ், செல்ஃபோனு, ரேடியோ கம்யூனிகேஷனு, நெட்டு, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறது இது இந்த ரேடியோ வேவ்ஸ் தான். இப்போ நம்ம பார்த்தது ரேடியோ, ரேடியோ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. இதே வேவ் தான் ரேடியோ வேவாக கன்வெர்ட் ஆகி இங்கேருந்து டவருக்கு போகும். நம்ம பேசுகிறது என்ன ஆகும்? செல்ஃபோனில் நான் இங்கேருந்து பேசுகிறேன்னா என்ன ஆகும்? டவருக்கு போகும், டவர் மேலே அனுப்புவோம், சேட்டலைட்டை அதை பிடிச்சிக்கும், பிடிச்சி என்ன பண்ணுவோம் பூமி முழுவதும் அனுப்பிவிடும். அப்போ எந்த செல்ஃபோன் காரனோட கனெக்ட் ஆகுதோ அவங்க ரெண்டு பேரும் லிங்க் ஆகிருக்கும். அப்படி தான் பேசுவோம் நம்ம. சரியா? ரைட். ஓகே. அப்போ கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகிறது என்னது? ரேடியோ வேவ்ஸ். இருக்கிறதுல இதான் வேவ் லென்த் அதிகம், வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் என்ன ஃப்ரீக்குவென்சி கம்மி, ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருந்தால் எனர்ஜி எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துமா? எனர்ஜி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். லைட் வேவ் பார்த்தோம்ல அதே கதை தான் சொல்லுங்கள். ஃப்ரீக்குவென்சி கம்மியானா எனர்ஜி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஆற்றல் ஹீட்டு அப்படி. ரைட். அடுத்து மைக்ரோவேவ். இதோட இது வேவ் லென்த் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போக போக வேவ் லென்த் குறையும். அப்போ ஃப்ரீக்குவென்சி என்ன ஆகும்? அதிகமாகும். அதை ஒரு சின்ன இது மூலியமாக சொல்கிறேன். வேவ் லென்த் போக போக குறையும், ஃப்ரீக்குவென்சி என்ன ஆகும்? அதிகமாகும். கிராஃபில் போட்டுக்கோங்க. ஃப்ரீக்குவென்சி அதிகமானால் எனர்ஜி என்ன ஆகும்? அது அதிகமாகும். கிராஃபில் புரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். ஓகே. அப்போ ரேடியோ வேவோட மைக்ரோவேவ் என்னவோ எனர்ஜி, சரி வேவ் லென்த்து குறையுது. அப்போது ஃப்ரீக்குவென்சி என்னவோ இதோட அதிகமாகும். மைக்ரோவேவ் இதை சார் இதை தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மைக்ரோ ஓவன் இருக்கு இல்லையா, மைக்ரோ ஓவன் வீட்டில் வச்சுருப்போம். வாட் அந்த ஹீட்டு எலக்ட்ரிசிட்டி இன்ட்டு ஹீட் எனர்ஜி, கெட்டலு அயன் பாக்ஸ் அதெல்லாம் வேறு, அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா மாறுது? ஹீட் எனர்ஜியாக மாறிக்குது. அந்த கதை. இது வந்துட்டு மைக்ரோவேவ்ஸ் மைக்ரோ ஓவனில் வைப்பாங்க, பப்ஸ் கிப்ஸ்லாம் வைப்பாங்க, பாத்திரம் சூடாகாது. பப்ஸ் வெளியிலையும் அவ்வளோவா கம்மியாக தான் சூடாகும், உள்ளுக்குள்ளே முட்டை கட்டெலாம் பயங்கர சூடாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னாக்கா, இந்த மைக்ரோவேவ் இருக்குல்லையே அதை யார் அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா, H2O மாலிக்குல் அப்சர்வ் பண்ணிக்கும். H2O மாலிக்குல் என்னது? ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸ். இந்த H2O மாலிக்குல் என்ன பண்ணும்? மைக்ரோவேவை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணால் என்ன ஆயிரும்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆற்றலை ஆக்குவாளிக்கு போக முடியாது, ஒரு வகையான ஆற்றலை
மற்றொரு வகையான ஆட்டில் மாற்ற முடியும் சார். நாளைக்கு வாங்கிக்கலாங்க சார், ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம், ஒரு வாரம் ஃபுல்லாக லீவா. ஆ நாளைக்கு வாங்கிக்கலாங்க சார். ஆமாம் ஆமாம் சார். ஆ தேங்க்யூ சார். சரியா? அப்போது இது எல்லாமே எனர்ஜி தான். இந்த மைக்ரோவேவ் அது பிடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, லைட்டை பிடிச்சா நான் ஹீட் ஆகும்ல, அதே மாதிரி மைக்ரோவேவ் பிடிச்ச உடனே அந்த H2O மாலிக்யூல் ஹீட் ஆயிடும். அப்போ அந்த இதில் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, அந்த மைக்ரோ ஓவனில் நாலா பக்கம் என்ன ஆகும், உள்ளே மைக்ரோவேவ் வந்து புடிஸ் ஆகி உள்ளே போகும், பரவும். அப்போ எங்கே H2O மாலிக்யூல் இருக்கோ அதை மட்டும் அதை பிடிச்சிக்கும். தட்டெல்லாம் பாருங்கள் சூடாது, பைப்பு எடுக்கிறது ஆனால் சூடாது, ஏன்னா அதில் H2O மாலிக்யூல் கிடையாது. தட்டு லைட்டாக வேணாம் சூடு, எப்படி சார் கண்டக்ஷன்? இந்த இது இருக்கு இல்லையா, என்னது அந்த பப்ஸ் ஹீட் ஆகி அதோட ஹீட்டு வேணால் தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். சரியா? தட்டு டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, மைக்ரோவேவை பிடிக்காது. அப்போ மைக்ரோவெல்லாம் எது யூஸ் ஆகுது, மைக்ரோவேவ்ஸ். சரியா? அடுத்தது இன்ஃப்ராரெட். ஆ இங்கே பாருங்க, விசிபிள் ரேஸ் இருக்கு இல்லையா, விசிபிள் ரேஸ் இந்த அங்கே இருக்கு பாருங்க, இதான் விசிபிள் ரேஸ். கண்ணுக்கு தெரியக்கூடிய புலனாகக்கூடிய ஆற்றல், லைட், கண்ணுக்கு தெரியக்கூடியது, இதெல்லாம் சேர்ந்ததுன்னா என்னவா மாறும்னு பார்த்தோம். எல்லாம் சேர்ந்துண்ணா ஒயிட்டு, லைட்டே இல்லைன்னா என்னாகும், கருப்பு. கலர் இல்லை, லைட்டே இல்லைன்னா அங்கே இருட்டு, கருப்பு. ஓகேவா? சரி, இது எல்லாத்தையும் பிரிச்சு, இந்த ஒயிட்டை பிரிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், ஏழு கலர் கிடைக்கும். இதான் விசிபிள் ரேஸ். விசிபிள்னு போட்டிருக்கா, கண்ணுக்கு புலனாகக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த பக்கம் மூணும் நமக்கு தெரியாது, இந்த பக்கம் மூணும் நமக்கு தெரியாது, நடுவில் உள்ளது தான். யார் யார் அன்றைக்கி போட்டிருப்பேன் இப்படி தான் எழுதியிருப்பேன், விப்ஜி யார தலைகீழ எழுதியிருப்பேன். ஆமாவா? ஐ விப்ஜி ரெட்டு. ரெட்டோட ஃப்ரீக்குவென்சி கம்மியானது தான் இன்ஃப்ரா ரெட். ரெட்டோட இன்ஃப்ரானான்னு அர்த்தம் கம்மி, இன்ஃப்ரா அல்ட்ரானா அதிகம்னு அர்த்தம், இன்ஃப்ரானா கம்மின்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியக்கூடிய சிவப்பு கலரோட ஃப்ரீக்குவென்சி கம்மியானது தான் இன்ஃப்ரா ரெட். எங்கே யூஸ் பண்ணுறோம் இதை, டோல்கேட் இல்லையா, ஃபாஸ்ட் ட்ராக்ல இன்ஃப்ரா ரெட் இருக்கா? அது மேன் ரீட் பண்ணி எடுத்துக்கிறான். ரைட், வீட்டிலே யூஸ் பண்ணுறீங்களே, ரிமோட் கண்ட்ரோல்லாம் என்னது, ரிமோட் கண்ட்ரோல் இருக்குல்ல, இங்கேருந்து அமுக்குறீங்க ஃபங்க்ஷன் ஆகும், எப்படி இதிலிருந்து இன்ஃப்ராரெட் வேவ் போகும். ரிமோட் கண்ட்ரோலோட முன்னாடி எடுத்து பாருங்கள், ஒரு லைட் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, இன்ஃப்ராரெட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ரிமோட் கண்ட்ரோல் எங்கெங்கெல்லாம் யூஸ், அது அப்புறம் இன்ஃப்ராரெட் அந்த கேமரா இருக்கும் பாருங்க, நைட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிசிடிவி கேமராலாம், அதில் ரெட் கலர், அது நம்ம மேலே பட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை வச்சு நம்ம உடம்பை ஸ்கேன் பண்ணி உடம்பை ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. இந்த கள்ளக்குறிச்சியில் கூட பாருங்கள், இந்த அம்மா கண்ணு மட்டும் தனியாக தெரியுது, முட்டை கண்ணு மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா இல்லையா, அந்த நைட்டு இன்ஃப்ரா ரெட் வேவ் தான் எடுத்துருக்கோம். ஆ அந்த மாதிரி சாதாரணமாக தூக்கிட்டு போகுது அந்த பிள்ளை அது. ஆ அவன் தானே அந்த நாலு பேர் பார்த்தீங்களா, அதை இதுங்களும் பொம்பளைங்க தான், என்ன பண்ணுறது. ஆ சரி ரைட், விடுங்க அதை அப்புறம் பேசிக்கலாம். விப்ஜிஆர் ஆ இங்கே பாருங்கள், அடுத்தது அந்த ரிமோட் கண்ட்ரோல், அதுக்கெல்லாம் இன்ஃப்ரா ரெட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்தது இதை பற்றி நாம் பார்த்துட்டோம், ரெட் இருக்கிறதுலே ஃப்ரீக்குவென்சி கம்மி, விசிபிள் ரேஸ்க்குள்ளே, விசிபிள் ரேஸ்க்குள்ளேது கம்மி, வேவ் லென்த் அதிகம், அதனால தான் அந்த டேஞ்சர் லைட்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க ரெட்டு அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அப்படியே குறைஞ்சிட்டே வரும், இருக்கிறதுலே ஃப்ரீக்குவென்சி அதிகம், அது வயலட்டு, அடுப்பு வயலட் கலரில் எரிஞ்சாக்கா சீக்கிரம் சாப்பாடு வெந்துடும். அடுத்தது வயலட்டுக்கு மேலே போயிடுச்சு, ஃப்ரீக்குவென்சி அதிகம், ரைட் சைடு போக போக ஃப்ரீக்குவென்சி அதிகம், வேவ் லென்த் குறைஞ்சிட்டே போதா ஃப்ரீக்குவென்சி அதிகம், அதை நம்மளால் பார்க்க முடியாது. வயலட்டோட பார்க்கக்கூடிய வயலட் இது விசிபிள் ரேஸு, அதோட ஃப்ரீக்குவென்சி அதிகமாகுது, ஸோ அதனால் அல்ட்ரா, அல்ட்ரா வயலட் ரேஸ். சரியா? அல்ட்ரா வயலட் ரேஸ். அடுத்தது
இதுவும் கண்ணுக்கு தெரியாது நமக்கு. இது எங்கே அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களேன்னு தெரில. யூவி ரேஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? எக்ஸ்ரே எல்லாம் கிடையாது, அதுதான் எக்ஸ்ரே வந்துருச்சு. யூவி ரேஸ் எங்கே இருந்து வருது? அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க யூவி ரேஸ். வாட்டர் பியூரிஃபையருக்குல யூவி ட்ரீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி தேவையில்லாத உப்பெல்லாம் எடுத்துட்டு, அந்த உப்பெல்லாம் அதை எடுத்துடும். யார் எடுத்துடுவாங்க? ஆர்ஓ எடுத்துடும், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஆர்ஓ. அந்த மெத்தடில் எடுத்துடுவாங்க, பயாலஜியில் பார்த்துருப்போம். ஆர்ஓ அந்த மெத்தடில் உப்பெல்லாம், அது எக்ஸஸ் ஆன உப்பெல்லாம் அதை எடுத்துடும். மைக்ரோப்ஸ் வந்துடும், மைக்ரோப்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்துன்னா அதை கொல்லணும். அப்போ யூவி ரேஸ் என்ன பண்ணும்? அந்த கண்டெய்னருக்குள்ளே அனுப்பப்படும், தண்ணிக்குள் ஃபுல்லாக பாயும் யூவி ரேஸ். அப்போ அங்கே மைக்ரோப்ஸ் ஏதாவது இருந்துனாக்கா யூவி ரேஸ் என்னது? பயங்கரமான எனர்ஜி அதிகம், ஃப்ரீக்வன்சி கம்மியாக எனர்ஜி அதிகம். அப்போ போய் என்ன பண்ணும்? அந்த மைக்ரோப்ஸ்லாம் கொண்டுரும், பாக்டீரியா ஃபங்கஸ் இதெல்லாம் கொண்டுரும். எல்லாம் நம்ம பாருங்கள், எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது தாங்க, ஆனால் தெரியல. ஆனால் இப்போ இருக்குது, புக்கில் இருக்குது, கெடுத்துட்டானுங்க இங்கிலீஷு அப்புறம் இது எல்லாம். அடுத்தது எக்ஸ்ரே. இது யூவி ரேஸோட வேவ்லென்த் கம்மி, ஃப்ரீக்குவென்சி அதிகம். எக்ஸ்ரே கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே? எலும்பு கிளும்பு உடஞ்சிச்சுன்னா போவோம், சரியா? போய் நிற்போம், எடுப்பாங்க. மற்ற இடத்துலலாம் வெள்ளையாக இருக்கும், முறிவு ஏற்பட்ட இடத்துல மட்டும் கருப்பாக இருக்கும். இங்கேருந்து அனுப்புவோம் ரேஸை, எலும்பில் போட்டு ரிட்டர்ன் வந்துடும். எலும்பு இருக்கிற இடத்துலலாம் எங்கே முறிவு இருக்கோ அங்கே மட்டும் என்ன ஆகும்? அது ஊடுருவி உள்ளே போயிடும், அதனால் அங்கே மட்டும் கருப்பாக தெரியும். பார்த்துருக்கீங்களா எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணி? ஆமாம். அப்போ அந்த இடத்துல ஃப்ராக்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதான் பாருங்கள், இவங்க எல்லாம் தான் இன்றைக்கி நவீனத்து வாழ உலகத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இதில் இல்லாது ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது. அடுத்து காமா ரேஸ் இருக்கிறதுலே இதான் என்னது? ஹை ஃப்ரீக்குவென்சி லோ வேவ் லென்த், ஹை ஃப்ரீக்குவென்சி லோ வேவ் லென்த் பாருங்க. கீழே வந்துட்டு ஃப்ரீக்குவென்சி போட்டிருக்கோம், இதோட ஃப்ரீக்குவென்சி இவ்வளவு, இதோட ஃப்ரீக்குவென்சி எவ்வளவு? 20. அப்போ இருக்கிறதுல எனர்ஜி எது அதிகம்? இதுக்கு தான் அதிகம். இதை எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க? அது வரும், அங்கே வரும், அது நார்மலாக வெளியே வரக்கூடியது. எல்லாமே ஆற்று அனுபவில் இருந்தால் வரும், நம்மளே கிரியேட் பண்ணலாம். எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு. கேன்சர்னால் என்ன சார்? நம்ம உடம்போட செல்லு தான் அது. பயாலஜி முடித்தவங்களுக்கு தெரியும், நம்ம உடம்போட செல்லு தான் அது. பட்டு நம்ம உடம்புல என்ன ஆகும்? செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த செகண்ட் கூட. அப்படி நடக்கும் பொழுது ஒழுங்காக அதோட ப்ராப்பராக டிவிஷன் ஆகாத செல்லு. ஒரு குடும்பத்தில் 4 குழந்தை பிறக்குது, என்னாச்சு கவனிக்கிறீங்களா? சரி. போயிடுவாங்க, போயிடுவாங்க. ஒரு குடும்பத்தில் 4 குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை என்ன ஆயிடுது? மூளை வளர்ச்சி கம்மியாக பிறக்குது. அப்போ என்ன ஆகும்? அதனால் குடும்பத்துக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனால் அதை பார்த்துக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். நிறையா சாப்பிட்டுட்டு சும்மா சுற்றிக்கிட்டு கையை காலை ஆட்டிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ நிறையா சாப்பிடுவோம் அவங்களோட. அந்த மாதிரி ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய செல்லுன்னு வச்சுக்கோங்க. இதனால் நமக்கு இப்போ லங்ஸில் உள்ள செல்லெல்லாம் ஆக்சிஜன் உள்ளே இழுத்து கொடுக்கும், இது அந்த வேலையை செய்யாது. நார்மல் செல்லு ஒரு நாளைக்கு 1-2 பிரியுதுன்னு வச்சுக்கோங்க, இது 10 பிரியும், 10 செல்லாக பிரியும். 10 செல்லாக பிரியும்னா என்ன வேணும்? அதிகமான சாப்பாடை நார்மல் செல்லுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடாக எது பிடியும் தின்றோம். அப்போ இவனுங்க பெருகிடுவானுங்க, 4 ஆக நல்ல செல்லுலாம் செத்து போயிடும், சரியா? இந்த மென்டலான செல்லு பெருகிரும், இதனால் நமக்கு எந்த பலனும் இருக்காது. ஆக்சிஜன் உறிஞ்சு உள்ளே கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் என்ன பண்ணிடுவோம்? செத்து போயிடும். அது மாதிரி ரத்தத்தில் இருந்தால் பிளட் கேன்சர், மூளையில் இருந்தால் பிரெயின் டியூமர், எல்லாம் தான் பேர் தான் வேறு.
இவ்வளோதான் கேன்சர். அப்போ இந்த செல்லெல்லாம் அழிக்கணும், இப்போ தெரிஞ்சிட்டோம். இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸி. இப்போ லங்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லங்ஸில் வந்து காமா ரேஸ் அனுப்புவாங்க, இப்போ இந்த செல்லெல்லாம் செத்து போகும். கம்ப்ளீட்டாக ஒன்று விடாமல் எல்லாமே செத்துருச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிக்கிட்டீங்க. அப்படி தான் யுவராஜ் சிங் இவங்கெல்லாம் பொழச்சிக்கிட்டாங்க. கௌதமி பணம் இருக்கிறவங்களாம் பொழச்சிக்குவான், பணம் இல்லாத மாட்டிக்குவான். அதே இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க சின்ன ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிடுவாங்க. பணம் இல்லாத மிடில் கிளாஸ்லாம் என்ன பண்ணுவான், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்து அது பெரிய பெருசாயிடும். அப்போது பிரச்சனை. அதே மாதிரி இந்த செல் அழிக்கும் பொழுது நல்ல செல்லும் சேர்ந்து சாகும். நல்லா கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு முடியலாம் அதிகமாக கொட்டும். ஏன்னா என்னது, அந்த காமா ரேஸ் இருக்கு இல்லையா, அதோட எனர்ஜி அதிகம், பாடி ஹீட் அதிகமாக மாறும், அதை சமாளிக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், குளிர்ச்சியாக சாப்பிடணும் முதல்ல. ரெண்டாவது கட்டாயம் என்ன பண்ணணும், நான்வெஜ் எடுத்துக்கிட்டே ஆகணும். ஏன் நான்வெஜ் எடுத்துக்கணும், இந்த செல்லை கொல்றதுக்காக உள்ளே அனுப்புகிறோம். இந்த செல்லு கூட சேர்ந்து நல்ல செல்லும் சேர்த்து செத்து போயிடும், நல்ல செல்லு திரும்ப புடிஸ் ஆகணும். அப்போ என்ன பண்ணும், எனர்ஜியா புரோட்டீன், புரோட்டீன் எதில் கிடைக்கும், ஒன்று ஃபேட் இருக்கும், அது குளிர்ச்சி எல்லாம் சேர்ந்து பேலன்ஸ் ஆகி. நான் ஐயரு ஆ மீட் சாப்பிட மாட்டேன், கேன்சர் வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் எடுனாக்கா அப்போ எடுப்பாமல் இருப்பானா, ஆமாம் கேட்டால் கடவுள் அதை படைச்சார் இதை படைச்சார்னு கதை விடுவானுங்க, தம்பி கட்டுற கதையெல்லாம். ஆ கடவுள்லாம் எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக ஒரே கடவுள் தானே, ஆ ஒரு கடவுளை ஏற்றுக்குது ஒரு கடவுளை ஏற்றுக்கலாம், இப்படி எல்லாம் இவனுங்களாக உருவாக்கின கதைங்க. உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட்லாம் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், அப்போது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு காமா ரேஸ். கேன்சர்னால் என்ன, அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், எல்லாமே நல்லா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள், அவங்களுடைய பலன்கள். கரெக்டாக எடுக்கிறது தப்பாக எடுக்கிறதுலாம் அதுக்கு இது கேன்சர் வர்றதுக்கு காரணம் கேட்குறீங்களா, அது நிறைய ரீசன் இருக்குது. ஒன்றும் சரியான உணவு இல்லைன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பேலன்ஸ்டு டயட், பேலன்ஸ்ட் டயட்னு மாத்திரைக்கு தெரியலாம் தின்னோம்னா அது இல்லை, இயற்கையில் அங்கே என்ன கிடைக்கிதோ சாப்பிட்டு தெரிஞ்சோம்னா போதும், ஒன்றும் வராது. ரெண்டாவது யூவி ரேஸ், அதில் மாட்டினோம்னா வரும் ஸ்கின் கேன்சர்லாம். இதில் ஒரு யூவி ரேஸ் எங்கேருந்து வருது, சன்லைட்லேருந்து வரும். அது நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுனாக்கா அப்போ செல் புரிதல் நடக்கும்பொழுது அங்கே பிரச்சனை, ஸ்கின் கேன்சர் அதெல்லாம் வரும். புற ஊதா கதிர்கள் தமிழில். ஆனால் என்னோட கணிப்புப்படி இவனுக்கு பயன்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்கள், ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் காரணம். அதனால தான் பணக்காரங்களுக்கு தான் அதிகமாக கேன்சல் வரும் பாருங்க. ஏன்னா அவன் தான் என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு அப்போ டிவி பார்த்துட்டு உங்களோட நான் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்ட்டு இங்கிலீஷ்காரன் கொடுக்கக்கூடிய எல்லா அந்த இன்ஆர்கானிக் மெட்டீரியல் தின்னுபாங்க போயிட்டு, சினிமாக்காரனே அவனையும் பார்த்துட்டு. சினிமாக்காரன் தான் முதல்ல தீமான், சினிமாக்காரன் கிரிக்கெட்காரன் அவனுக்கெல்லாம், அவன் டைரெக்டாக இன்டர்நேஷ்னல் வேர்ல்டுக்கு போகிறானுங்க, அப்போ அது வாங்கி திம்பான். எது என்ன அது, அஜினா மட்டும்லாம் சேர்த்தக்கூடாது, அப்படின்னா ரெடியாக இருங்க, பணம் நிறைய வச்சுக்க இருக்கு வேணான்ட்டு, அதனால பிரச்சனை இல்லை. ரசாயன பொருட்கள் அஜினோ மட்டும்லாம் போடுவாங்க கட்டாயம், உங்கள் கடையில் இல்லையா, சரி அப்போ பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம இங்கே பாருங்கள், அவ்வளோ தூரம் போகிறோம், நம்ம சாப்பிட்ற அரிசி இருக்குல்ல, அரிசி என்ன ஆர்கானிக்கா, இவன் தயாரிக்கக்கூடிய யூரியா பொட்டாசியம் டிஏபி அதில் தான் சாப்பிட்றோம், அதுவே டேஞ்சர், அரிசியே பிரச்சனை. அதோட ஆனால் அவனுங்க சாப்பிட்றது பயங்கர டேஞ்சரு, ஏன்னா அது கெட்டு போகாமல் இருக்க நிறைய கெமிக்கல் இதெல்லாம். மேடம் கவனிங்க, நீங்கள் அப்படி போயிருங்க, நீங்கள் ரெண்டு பேரும் போவாங்க மேடம், நீங்கள் அந்த கடைசிக்கு போங்க, ரெண்டு பேரும் போவாங்க. எல்லாம் பின்னாடி கூட போய் உட்காந்துங்க, அங்கே போய்
அந்த செல் பிரியணுனாக்க என்ன பண்ணும், அந்த ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்கணும், அதுக்கு தேவையான மூலப்பொருள்லாம் இருக்கணும், சாப்பாட்டில் கிடைக்கும். செல் பிரிதல் நடக்கும்பொழுது என்ன அது இந்த எக்ஸ்ட்ரா ரேடியேஷன் ஏதாவது போய் பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அங்கே கன்ஃபியூஷன் ஆகிடும், அப்போ ப்ராப்பராக செல் ஃபார்ம் ஆகாது, பிரச்சனை. சரியா? செல் பிரிதல் செயல் பார்த்துருப்போதில் ஃபஸ்ட்டு எது பிரியணும், நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அது பிரியணும். குரோமோசோம் கரெக்டாக ஜோடி, எத்தனை ஜோடி இருக்கும், 24 செட்டு, கரெக்டாக பிரியணும். அது பிரிஞ்சதுக்கப்புறம், நியூக்ளியஸ் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் செல்லு பிரியும். சரியா? செல்லுக்கான மூளை யார், நியூக்ளியஸ் தான். அங்கே பிரச்சனையானதுனால தான் அது ஒழுங்காக வேலை செய்யாது. எப்படி அந்த குழந்தை சைக்கோ குழந்தை மூளையில் தான் பிரச்சனை, அதனால தான் அது பாட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். மூளை வளர்ச்சி குழந்தை குன்றியதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. இதுக்கு மூளை எது, நியூக்ளியஸ் செல்லுக்குள்ளே. அப்போ ஒழுங்காக சாப்பாடு இல்லைனாலும் அந்த பிரச்சனை வரும், ஏதாவது கெமிக்கல் ரேடியேஷன் அந்த மாதிரி பிரச்சனை, அதில் தேவையில்லாத பொருள் உள்ளே போகிறது, அவங்களும் அந்த வேலையை செய்ய விட மாட்டாங்க. சரியா? கெமிக்கல் ப்ராசஸ் தானே, இது இது செஞ்சால் தான் அந்த வேலை கரெக்டாக நடக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பொருள், கெமிக்கல் பொருள் போகுது, அஜினாமோட்டோ அல்லது இவனுங்க கெட்டு போகாமல் இருக்கிறதெல்லாம் சேர்க்குறானுங்கள, ப்ரிசர்வேட்டிவ் கலர் ஆட் பண்ணுறது, அதெல்லாமே கெமிக்கல். அது எக்ஸ்ட்ரா போகும்பொழுது இந்த வேலையை ஒழுங்காக செய்ய விடாது, கேன்சல் வரும். சரியா? ஆ, ஆல்கஹால்லாம் வராது, ஆல்கஹால்னாலாம் வராது. ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிட்டால் என்ன வரும், லிவர் பிரச்சனை வரும். லிவர் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா லிவர் முக்கியமான ஆள். அப்புறம் ஆல்கஹால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த மூளையை வந்து வேலையை செய்ய விடாமல் நிறுத்திடும். நம்ம சின்ன வயசுலேருந்து கற்று வச்சுருப்போம்ல, சின்ன வயசுலேருந்து குழந்தை குழந்தை என்ன பண்ணும், எங்கே எப்படி நடக்கணும் எதுவுமே தெரியாது, அது பாட்டில் இருக்கும். கோவம் வந்து அடிச்சிடும், சிரிச்சு அது பாட்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல கத்தணும் தெரிஞ்சுன்னா கத்தும், இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும். நம்ம அதுக்கப்புறம் தான் கற்றுக்குறோம், அந்த சமூகத்தில் இருந்து என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். இது இப்படி சமூகத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை வச்சு தான் நம்ம மூளை வந்து அது ஒன்று சொல்லும், இந்த சமூகத்தை கற்றுக்கிட்ட வச்சுட்டு டைரக்ஷன் கொடுக்கும். இந்த சமூகத்துக்கிட்ட கற்று வச்சோம் இல்லையா, அது வந்து என்ன ஆயிரும், வந்துடும் வந்துடும் ஒரே நிமிஷம். கற்றுக்கிட்டோம்னா என்ன ஆகும், இதை வச்சு தான் நம்ம மூளை வந்து நமக்கு உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும், என்ன கற்றுக்குறீங்களோ இது வந்து கட்டாயிரும், கட்டாயிட்டு குழந்தைத்தனமாக மாறிடுவாங்க, மூளையில் போய் இந்த வேலையை செய்ய விடாமல் தடுத்து. சரியா? ஆல்கஹால் அப்புறம் உடம்புல அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டோம்னா லிவர் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் ஆச்சுனாக்கா அது முக்கியமான, அது அது ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி லிவர், அது அது வேலை செய்யலைன்னா அப்புறம் எல்லா உறுப்பும் கெட்டு போகும், அந்த மாதிரிலாம் நடக்கும். ரைட். அம்மா அப்பா எது வேணாலும் இருக்கலாம். ரைட், இதோட இருக்கட்டும். இப்போ வந்தோடனே டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் பார்க்கலாம், அதை பார்த்துட்டு அப்புறம் அடுத்து போகலாம். புரியுதா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறோம், இதை நம்மளால் பார்க்க முடியாது. இவங்களோட இன்னும் ஒரு இவங்களுடைய வேகம் எல்லாமே ஒன்று தான். சரியா? எதில் மட்டும் வேறியாகிறாங்க கவனிங்க, இந்த எலக்ட்ரோ மின்காந்த அலைகளுடைய வேகம் ஒரே வேகம் தான். என்ன வேகம் இதோட வேகம், லைட்டு தாங்க பார்த்துட்டோம், அதோட வேகம் தான் அது. அதுக்கு தனியாக சொல்லணுமா, லைட்டோட வேகம் என்ன, 300,000 கிலோமீட்டர் பர் செகண்டு, அதே தான் இவங்களுக்கு. பட் கேரக்டர் வேரி ஆகுது, ஏன், எதனால், வேவ் லென்த் வேரி ஆகிறதுனால. வேவ் லென்த் வேரி ஆனால் எது மாறும், ஃப்ரீக்குவென்சி மாறும். வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருக்கும், வேவ் லென்த் கம்மியாக கம்மியாக ஃப்ரீக்குவென்சி, ஃப்ரீக்குவென்சி அதிகமானால் எனர்ஜி என்ன ஆகும். சரியா? வீட்டில் சமையல் சீக்கிரமாக ஆயிடுது, எப்போ, ப்ளூ கலரில் எரியும் பொழுது, மஞ்சள் கலரில் எரியும் பொழுது ஆகாது. என்ன காரணம், மஞ்சள் கலர் லைட்டில்
வேவ்லென்த் கம்மியா, வேவ்லென்த் அதிகமா இருக்கும், அதிகமானதான் ஃப்ரீக்வன்சி கம்மியாகும், ரைட்?